அக்டோபர் மாதம் 12ஆம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். அனைத்துலக ஒரே ஆண்டவரை அர்ப்பணித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு, தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர். திருப்பாடல் 100:1-5 முடி உலரை வசனங்கள். அப்பா பிதாவே, இயேசு ராஜாவே, பரிசுத்தாவியானவரே, மூவர் தெய்வமே, திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி மகிழ்ச்சி பாடலுடன் சன்னிதானத்தில் வந்து இதோ நீரே எங்கள் ஆயர் என்றும் நாங்கள் உன்னுடைய ஆடுகள் என்றும் அறிக்கையிட்டு புகழ்பாடலோடு உடைய சன்னிதானத்தில் வருகிறோம். அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் அப்பா உடைய சட்டைகளுக்குள்ளே எங்களை மூடி மறைத்து கொண்டதற்காக, எங்களை பாதுகாப்பாக இந்த இரவு நேரத்தை சந்திக்கும்படி எங்களை ஒரு குடும்பமாக நீர் கூட்டியிருப்பதற்காக நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதி பாடலோடு புகழ்ச்சி பாடலோடு அப்பா உமக்கு ஆராதனையை செலுத்தி இந்த ஜப வேலையில் எங்களை ஒரு திரு குடும்பமாக, ஒரு திரு அவையாக உங்களுடைய நாமத்தில் எங்களை ஒன்று சேர்த்திருப்பதற்காக நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஐயா, நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவர், நீர் ஒருவரே எங்கள் மீட்பர், நீர் ஒருவரே எங்களுக்காக யாவையும் செய்கிறவர், செய்து முடிக்கிறவர். நாங்கள் பாவிகளாக இருந்த பொழுதே எங்களை நீ தேடி வந்தவர். குப்பையில் இருந்தும் அப்பா தூசுக்கும் துரும்புக்கும் சாம்பலுக்கும் ஒத்தான எங்களுடைய வாழ்க்கையை நீர் ஒரு பொருட்டாக கருதி உம்முடைய கரத்தில் எடுத்து எங்களை உயர் குடி மக்களிடையே அமரச் செய்து எங்களை அழகு பார்க்கிற மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் தந்தை நீர் ஒருவரே. அப்பா உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம், உம்முடைய காரண்யம் எல்லாவற்றிலும் மேலானது ஆண்டவரே. உமை போல் எங்களை நேசிக்கிறவர் யாரும் இல்லை. உமை போல் எங்களை ஏற்றுக்கொள்கிறவர் யாரும் இல்லை. உமை போல் எங்களை மன்னிக்கிறவர் யாரும் இல்லை. நீர் ஒருவரே தகப்பனே. நீர் ஈடு இணையற்ற எங்களுடைய பரிசுத்த நல்ல தகப்பன். இருதயத்தின் ஆழத்திலிருந்து தாய் கன்னிமரியாலோடும் எல்லா வானத்துதர்கள், புனிதர்கள், காவல் சமணசுகள், மறைசாட்சிகள், வேத சாட்சிகள் இதோ எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அப்பா, எங்களுக்கு முன்பதாக வாழ்ந்து மறித்திருக்கிற இதோ உமகுகந்த பிரியமான பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கிற எங்கள் தாய் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு புனிதர்களோடும் இணைந்து கொண்டு நாங்கள் மே துதிபாடி மகிழ்கிறோம். ஐயா, துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவரே, ஒருவரும் சேரக்கூடாத வழியில் சேருகிறவரே அப்பா, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமா இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தெய்வம் நீர் ஒருவரே அப்பா. சகலத்தையும் புதிதாக்குகிறவர் நீர் ஒருவரே ஆண்டவரே அப்பா. நீர் கட்டளையிட எல்லாம் ஆகும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் அப்படியே ஆகும். ஒரு வார்த்தை சொல்லியே இந்த உலகத்தை படைத்தீர். ஒரு வார்த்தை சொல்லியே இந்த உலகத்தில் உள்ள யாவற்றையும் நீர் உண்டாக்கினீர். யாவற்றிற்காகவும் யாவற்றோடும் இணைந்து நாங்கள் மே துதிபாடி மகிழ்கிறோம். அப்பா, தூதர் கூட்டத்தினரோடு இணைந்து, விண்ணக தூத கூட்டத்தினரோடு இணைந்து கொண்டு அப்பா பரிசுத்தர், 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 மாட்சிமையும் மகத்துவமும் ஆராதனையும் ஒருவருக்கே என்று சொல்லி சதா காலமும் உம்மை துதிபாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற அந்த விண்ணக தூதர் கூட்டத்தினரோடு இணைந்து கொண்டு அப்பா நாங்கள் உம்மை துதிபாடி மகிழ்கிறோம். ஐயா, ஒருவரும் சேரக்கூடாத வழியில் சேருகிறவர் நீரப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் அப்பா எபேசியர் 1:3 வசனம் நீர் எங்களுக்கு வாக்களித்திருக்கிற இதோ ஆவிக்குரிய விண்ணகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் யாவற்றையும் இயேசு கிறிஸ்து வழியாக நீர் எங்கள் மீது பொழிந்திருக்கிறபடினால நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். நாங்கள் தூயோராகவும் நாங்கள் மாசற்றோராகவும் முன் இருக்கும்படி அப்பா, உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே கிறிஸ்து வழியாக நீர் எங்களை முன்குறித்து வைத்ததற்காக, முன்குறித்து வைத்த எங்களை நீர் அழைத்து, அழைத்த எங்களை நீர் தெரிந்தெடுத்து, தெரிந்தெடுத்திருக்கிற எங்களை உடைய மாட்சியிலும் பங்கு கொடுக்க போகிற முடியதே மேலான தயவுக்காக, இரக்கத்துக்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். அம்மாண்டவரே, எங்களுடைய பாவத்தினால நாங்கள் உம்முடைய மேன்மை இழந்து போயிருந்தாலும், உம்முடைய சாயலை இழந்து போயிருந்தாலும், எங்களை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் தேடி தேடி வந்து ஒரு நல்ல ஆயனை போல எங்கள் காயத்திற்கு கட்டு போட்டு எங்களை தூக்கி சுமக்கிற எங்கள் பரலோக தகப்பன் நீர் ஒருவரே ஐயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நாங்கள் மெய் துதிவாடி மகிழ்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எங்களுடைய வாழ்நாளை கூட்டி கூட்டி கொடுக்கிற கடவுள் அப்பா, எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய பலவீனங்களை, எங்களுடைய இயலாமைகளை, எங்களுடைய குற்றம் குறைகளை உம்முடைய முதுகுக்கு பின்னாடி ஆழ்கடலில் தூக்கி எறிந்துவிட்டு எங்களை எங்களையாகவே பார்க்கிற கடவுள், உலகம் எங்களை வெறுத்தாலும், உலகம் மனித
மனிதர்கள் பலவீனங்களை கண்டு எங்களுடைய இயலாமைகளை கண்டு ஆண்டவரே ஒருவேளை எங்களுடைய இருதயத்தை காயப்படுத்தினாலும் துக்கப்படுத்தினாலும் வேதனைப்படுத்தினாலும் நாங்கள் இருக்கிற நிலையோடு கூட எங்களை அழகு பார்க்கிறவர் நீர் ஒருவரே அப்பா. உங்களுடைய கரத்தில் மணிமுடியாக எங்களை வைத்திருக்கிறவர் நீர் ஒருவரே ஆண்டவரே அப்பா. குப்பையிலிருந்து ஏழையை தூக்கி நிறுத்தி அப்பா எங்களை உயர்குடி மக்களிடையே அமரச் செய்து அழகு பார்க்கிற எங்கள் பரிசுத்த தகப்ப நீர் ஒருவரே அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடி ஸ்தோத்திரங்களையும் ஆராதனைகளையும் புகழ்பாக்களையும் நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. இன்றைய நாளிலும் கூட அநேக நேரம் எங்களுடைய சிந்தனைனால் எங்களுடைய சொற்களினால் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் தவறி இருக்கிறோம். உங்களுடைய பிரசன்னத்திற்கு எதிராக நாங்கள் சென்றிருக்கிறோம். உங்களுடைய வார்த்தைக்கு எதிராக நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் அப்பா. எங்களுடைய சிந்தனையில் பரிசுத்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம். எங்களுடைய வார்த்தையில தூய்மை இல்லாமல் இருந்திருக்கலாம். அநேகருடைய இருதயங்களை எங்களுடைய வார்த்தையினால் காயப்படுத்தி இருக்கலாம், துக்கப்படுத்தி இருக்கலாம், வேதனைப்படுத்தி இருக்கலாம் அப்பா. எல்லா பாவங்களுக்காக எங்களுடைய பலவீனங்களுக்காக மனம் மருந்தி நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ஐயா. தாவீது ராஜா அறிக்கையிட்டது போல பாவத்தோடு என்னுடைய அண்ணன் என்னை கருத்தாங்கினாள் என்று அறிக்கையிடுகிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தை விட்டு எங்களை தள்ளி விடாதே, உம்முடைய தூய ஆவி எங்களிடமிருந்து எடுத்து விடாதேயும் என்று சொல்லி தாவீது ராஜாவை போல நாங்களும் அறிக்கையிடுகிறோம். நொறுங்குண்ட இருதயத்தை ஒரு நாளும் நீர் புறக்கணியாத தகப்பன் என்று சொல்லி, நொறுங்குண்ட இருதயத்தை நீர் ஒரு நாளும் ஒரு போதும் அப்பா புறக்கணியாத தகப்பன் என்று சொல்லி உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ இன்றைய நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் அப்பா. எங்களுடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற தெய்வம் நீர் என்பதை இன்றைய நாளில் நீர் எங்களோடு கூட பேசுகிறேன் ஆமாண்டவரே. உம்மிடம் கேட்போர் யாவரும் பெற்றுக்கொள்கின்றனர், உம்மிடம் வருபோரை நீர் ஒருபோதும் புறம்பே தள்ளாத கடவுள் என்பதை இதோ இன்றைய நாளில் நம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் அம்மாண்டவரே. இஸ்ரேலில் ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஒரே அறையில் படுத்து உறங்கும் பொழுது நடுவில் யாராவது ஒருவர் எழுந்து வெளியே செல்ல நேர்ந்தாலும் எல்லாருடைய தூக்கமும் தொலைந்துவிடும் என்ற காரணத்தினால தன்னுடைய நண்பருக்காக அப்பம் கேட்டு வரும் நண்பரிடம் எனக்கு தொல்லை கொடுக்காத, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள் என்கிறார் வீட்டில் உள்ள நண்பர். ஆனாலும் அவர் தன் நண்பருக்காக அப்பம் கேட்டு வந்த நண்பர் தன்னிடம் தொடர்ந்து அப்பம் கேட்பதால் அவர் தன் நண்பர் என்பதற்காக இல்லாவிட்டாலும் அவருடைய தொல்லையின் பொருட்டு அவருக்கு அப்பத்தை கொடுக்கின்றார் அம்மாண்டவரே. இந்த ஓமை சொல்லிவிட்டு நீர் கேட்போர் அனைவரும் பெற்றுக்கொள்கிறார் என்று சொல்லுகிறேன் அம்மாண்டவரே. மனிதர்களாகிய நாங்களே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லவற்றை அளிக்கின்ற பொழுது எங்களுடைய விண்ணக தந்தை எங்களுடைய பரலோக தகப்பன் நீர் உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடம் கேட்பதை அளிக்காமல் போவீரோ? நிச்சயம் நீர் அளிப்பீர். ஏன் அதைவிட சிறந்ததை பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர் என்று சொல்லி இதோ இன்றைய நாளில் நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் அப்பா. இன்றைய முதல் வாசகத்திலும் கூட உமக்கு அன்றி நடப்பவர் மீது நீர் கருணை காட்டுவீர் என்றும் நீதியின் கதிரவன் அவர்கள் மீது உதித்தெழும் என்றும் நீர் சொல்லுகின்றீர் ஆமாண்டவரே. உமக்கஞ்சி நடக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நம்பிக்கையோடு உம்மை தேடி வருகிற பிள்ளைகளை, வாஞ்சியோடு ஆசையோடு உம்மை பற்றி பிடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் நீர் வெட்கத்திற்கு உள்ளாவதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை, ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள் என்று சொல்லி யாக்கோபு 4:3 நாங்கள் வாசிக்கிறது போல அநேக நேரம் எங்களுடைய தேவைகளை நாங்கள் கேட்டிருந்தும் பெற்றுக்கொள்ளாததற்கு காரணம் தீய எண்ணத்தோடு நாங்கள் கேட்கின்றோம். எங்களுடைய இருதயத்தில் பரிசுத்தம் இல்லை, எங்களுடைய விண்ணப்பத்தில் தூய்மை இல்லை ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு நாளும் நாங்கள் கூக்குரலிடும் பொழுது நீர் இறங்கி பதில் கொடுக்க வேண்டும் என்றால் எங்களுடைய ஜபத்தில் அப்பா ஒரு நல்ல எண்ணம் நிறைந்திருக்க வேண்டும் என்று நீர் எங்களிடம் தெய்வீக சமாதானத்தினால் அன்பு நாள ஒவ்வொரு உள்ளங்களையும் நிரப்புவீராக. மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள்,
வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், கடன் சுமைகளோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையில் ஒரு நன்மை கிடைக்காதா என்று சொல்லி, அவர்கள் விரும்பின வாழ்க்கை அமையாதா என்று சொல்லி, விரும்பின திருமண வாழ்க்கை, விரும்பின வேலை கிடைக்காதா என்று சொல்லி, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஏமாற்றங்களோடு தோல்விகளோடு சந்தித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நீர் சந்திக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருடைய ஜப விண்ணப்பங்களும் தூபம் போல உமை நோக்கி எழும்புவதாக. ஒரு மனதாய் நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் நீர் பதில் கொடுக்கிற தகப்பன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. அப்படியாக உலகின் ஒரு கோடி முதல் மறுகோடி வரை அப்பா பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த ஜபத்தில் இணைந்து உம்முடைய நாமத்தை ஆராதிக்கிற, உம்முடைய நாமத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய ஜபத்திற்கும் என் பரலோக தகப்பனில் பதில் கொடுப்பீராக. வானத்தின் பலகணிகள் உம்முடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்பட்டு அப்பா ஆசீர்வாதத்தை நீர் மழையாய் ஊற்றுவீராக. ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிற எல்லாவிதமான பாவக்கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், மரணத்தின் கட்டுகள், பில்லி சுனிய கட்டுகள் யாவற்றையும் உடைய ரத்தத்தின் வல்லமையினால், உடைய வார்த்தையின் வல்லமையினால, தூய் ஆவியானுடைய அக்கினின் வல்லமையினால சபித்து நிர்மூலமாக்கி நித்திய நரகத்துக்கு தள்ளி உடைய நாமத்தினாலேயே நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம் ஐயா. அப்படியாக இந்த இரவு வேளையில எங்களிடம் ஜப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள், நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள், பல்வேறு பாரங்களோடு, சோர்வுகளோடு, அசதிகளோடு, எண்ணங்களோடு, ஏக்கங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு, நிறைவேறப்படாத ஆசைகளோடு இந்த ஜபத்தில் இணைந்து உமையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், நம்பிக்கை உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும் அப்பா. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் உங்கள் மடியில் நாங்கள் நிம்மதியாய் உறங்கி மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஏறெடுத்து எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை, ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இருந்தவரும் இருக்கிற சர்வல்லவரும் ஆகிய உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.